வணக்கம், இது ஊரை சுற்றி நூறு. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் ஊராட்சியில் நீட் தேர்வு குறித்து இளைஞர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இளைஞர்கள் மத்தியில் திராவிட இயக்க சிந்தனைகள், தற்போதைய அரசியல் நிகழ்வுகள், நீட் தேர்வு பற்றிய கருத்துக்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மற்றும் நாங்குநேரி வட்டங்களில் ஏராளமான சீமை கருவேல மரங்கள் வளர்ந்துள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் கட்டப்பட்டு தற்போது வரை திறக்கப்படாமல் உள்ளது. 13 ஆண்டுகளுக்கு முன் 2 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் தற்போது வரை பூட்டியே கிடக்கிறது. இதனால் கட்டடம் பழுதடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு கழிவுநீர் கடலில் கலப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுத்திகரிக்கப்படாமல் கழிவுநீர் கலப்பதால் அப்பகுதி கருங்கடல் போல காட்சியளிப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் அன்னஞ்சு விளக்கில் லாரியில் தூங்கிக் கொண்டிருந்த ஓட்டுநர் தவறி விழுந்து உயிரிழந்தார். லாரியை சாலையோரமாக நிறுத்திவிட்டு ஓட்டுநர் மனோஜ்குமார் தூங்கியபோது தவறுதலாக கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். தூத்துக்குடி துறைமுகம் அருகே அமைந்துள்ள முயல் தீவை சுற்றுலா தளமாக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். அங்குள்ள ஆங்கிலேயர் காலத்து கலங்கரை விளக்கத்தை சீரமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதித்தால் சுற்றுலாத்துறைக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அடுத்து சூறாவளி காற்றால் ஆயிரக்கணக்கான வாழைகள் சேதமடைந்தன. சேதமடைந்த பகுதிகளை சத்தியமங்கலம் எம்எல்ஏ மற்றும் வட்டாட்சியர் ஆய்வு செய்தனர். தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் குடிநீர் இன்றி தவிக்கின்றனர். எனவே வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டுமென வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ராமேஸ்வரம் அங்குள்ள பாம்பன் வடக்கு கடலில் சிறுவர்கள் குடையுடன் குளித்து வருகின்றனர். முதவை கட்டை மூலம் கடலில் குளிக்கும் சிறுவர்கள் வெயிலிலிருந்து தப்பிக்க குடையை பயன்படுத்துகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டை அடுத்த அகரம் கிராமத்தில் மழை வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. தாமிரபரணி கரையில் உள்ள பழமையான தசவதார பெருமாள் கோவிலில் புஷ்பாஞ்சலி மற்றும் சிறப்பு பூஜை 2 நாட்கள் நடைபெறும். இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையத்தில் முறையான குடிநீர் விநியோகம் கோரி பேருந்து நிலையத்தில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 2 அல்லது 3 குடங்கள் மட்டுமே தண்ணீர் கிடைப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த கிடாரங்கொண்டான் அரசு தொடக்கப்பள்ளியில் கழிவறை பராமரிப்பு இன்றி அசுத்த நிலையில் காணப்படுகிறது. பள்ளியில் உள்ள 2 கழிவறையும் பயன்படுத்த முடியவில்லை என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். கும்பகோணம் அடுத்த சோழபுரம் ஐயாநல்லூர் கிராமத்தில் தண்ணீர் தேடி வந்த நாய்களால் கடிக்கப்பட்ட 2.5 வயது மதிக்கத்தக்க புள்ளிமான் வனத்துறையினரால் மீட்கப்பட்டது. ஓரிரு நாள் வனசரக அலுவலகத்தில் சிகிச்சை அளித்த பின்னர் வேதாரண்யம் காட்டில் விட வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள வனப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி மான்கள் வெளியேறுவதை தடுக்க வனப்பகுதியில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டி அமைக்குமாறு கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் மான்கள் வாகனத்தில் அடிபட்டும் நாய்கள் கடத்தும் உயிரிழப்பது தொடர்கதையாகியுள்ளது. ராமேஸ்வரத்தில் பாதாள சாக்கடை அமைப்பது தொடர்பாக தீவின் பல பகுதிகளில் நகராட்சி சார்பில் கடந்த 12 நாட்களாக நடைபெற்று வந்த ஆய்வுப் பணிகள் இன்றுடன் நிறைவடைந்தது. பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையான குடிநீர் விநியோகம் கோரி வேலூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த நாயன செருவு பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் நடைபெற்றது. நாயன செருவு, ஆலமரத்து வட்டம், மலையடிவாரம், ஆளவன் வட்டம், கோனேரி வட்டம் ஆகிய பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சேலம் வீராணம் பகுதிக்கு உட்பட்ட அல்லிக்குட்டை ஏரியில் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படாமல் உள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்றி ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கரும்பிரான்கோட்டை பகுதியில் குடிநீர் இணைப்பில் வரும் நீரை சிலர் மோட்டார் மூலம் தடுத்து பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் தடுத்து நிறுத்தவில்லை என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்களும் தேவையான ஊழியர்களும் இல்லாத நிலை உள்ளது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மீண்டும் அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தினால் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெற முடியும். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த மந்தாரகுப்பம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிக்காக சாலை ஓரம் பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. தோண்டப்படும் பள்ளத்தின் அருகில் அபாய எச்சரிக்கை பலகை வைக்காததால் இரவு மற்றும் பகல் நேரங்களில் இப்பகுதிகளில் செல்லும் மக்கள் விபத்துகளில் சிக்கிக் கொள்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் கிழக்கு சரபங்கா ஆற்றில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் மீனாச்சந்திரா, விரைவு நீதிமன்ற நீதிபதி கோகுலமுருகன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர்.
சரபங்கா ஆற்றில் 60 கிலோமீட்டருக்கு சீமை கரவேல மரங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலின் 4 ரத வீதிகளிலும் நிழற்குடை அமைக்க வேண்டுமென பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கையில் கொண்டுவரும் குடையை கோயிலுக்குள் எடுத்துச் செல்வதில் சிரமம் இருப்பதால் கோயில் வீதிகளில் நிழற்குடை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பல வருடங்களாக பிரதான சிலைகள் கேட்பாரற்று கிடக்கிறது. 10க்கும் மேற்பட்ட சிலைகள் இங்கிருந்த நிலையில் தற்போது 1-2 சிலைகள் மட்டுமே உள்ளது. மற்ற சிலைகள் எங்கே போனது என விசாரணை நடத்த வேண்டும் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே மலைக்கோட்டாலம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கிராம மக்களும் பாமகவினரும் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுக்கடையால் அந்த பகுதியில் இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்படும் நிலை உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டத்தை அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தம்பி தொடங்கி வைத்தார். ஆத்தூர் வட்டத்திற்குட்பட்ட 172 நியாய விலக்கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மின்னணு அட்டைகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே உள்ள காவலாண்டியூரில் 4 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத தண்ணீர் தொட்டி இடிந்து விழும் நிலையில் காணப்படுகிறது. தண்ணீர் தொட்டிக்கு அருகில் அங்கன்வாடி உள்ளதாலும் அந்த பாதை வழியாக குழந்தைகள் அழைத்துச் செல்லப்படுவதாலும் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் பொறியியல் கல்லூரியில் மின்சாரம் தாக்கி ரத்னவேல் என்ற எலக்ட்ரீஷியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 2வது மாடியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ரத்னவேல் மின்சாரம் தாக்கியதால் மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்தார். தேனி மாவட்டம் போடி அடுத்த கீழ சொக்கநாதபுரம் கிராமத்தில் அமைய இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஒன்றிய அலுவலகத்தில் இருந்த மரத்தை விடுமுறை நாளான நேற்று சிலர் வெட்டி கடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. பட்டுப்போன நிலையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்பமரம் ஒன்று ஒன்றிய அலுவலகத்தில் இருந்தது. இந்நிலையில் நேற்று அங்கு வந்த சிலர் மரத்தை வெட்டி வாகனத்தில் ஏற்றி சென்றுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட பட்டறைக்குளம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ஓராண்டு ஆகியும் தூர்வாரப்படாமல் உள்ளது. குளத்தை தூர்வாரி நீர் சேமிக்கும் வாய்ப்பை அதிகப்படுத்தினால் பயனுள்ளதாக இருக்கும் என பேரூராட்சி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வெண்மணியாத்தூர் கூட்ரோடு பகுதியில் சென்னை நோக்கி சென்ற காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் காரில் பயணித்த ராணி என்ற பெண் உயிரிழந்தார். 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானம் முட்புதர்கள் நிறைந்து மாணவர்கள் விளையாட முடியாத நிலையில் காணப்படுகிறது. விளையாட்டு மைதானம் மது அருந்தும் கூடாரமாக மாறி உள்ள நிலையில் கோடை விடுமுறையில் மைதானத்தை சீரமைக்க வேண்டுமென மாணவர்கள் எதிர்பார்க்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சிக்குட்பட்ட வேங்கடசமுத்திரம் பகுதியில் நியாய விலைக்கடை அமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குண்டாற்றின் கரையில் தனித்தீவு போல் உள்ள தங்கள் கிராமத்திலிருந்து நியாய விலைக்கடைக்கு 2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சி வேங்கடசமுத்திரத்தில் 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடம் ஓராண்டிற்குள்ளேயே தரைத்தளம் பெயர்ந்து காணப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் சமுதாய கூடத்தை பயன்படுத்துவதில்லை. திருவாரூர் நகராட்சி 6வது வார்டு மேற்கு கொத்தா தெருவில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட சாலைகள் முறையாக மூடப்படவில்லை. நகரின் பிற பகுதிகளை இணைக்கும் இந்த முக்கிய சாலையில் அடிக்கடி பள்ளங்கள் உருவாகி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக சரக்கு ஏற்றிச் செல்லும் லாரிகளை போக்குவரத்து காவலர்கள் கண்டுகொள்ளாததால் விபத்து ஏற்படும் சூழல் ஏற்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகளை போக்குவரத்து காவலர்கள் முறைப்படுத்துவதில்லை என வாகன ஓட்டிகள் கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் வறட்சி நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் கொங்குவார்பட்டி பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வத்தலகுண்டு கொடைக்கானல் சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த எண்டியூர் கிராமத்தில் பல ஏக்கர்களில் பயிரிடப்பட்டுள்ள கோவைக்காய் பயிர்கள் வறட்சியின் காரணமாக கருகத் தொடங்கியுள்ளது. மழை இல்லாததாலும் நிலத்தடி நீர் வற்றிப்போனதாலும் தண்ணீர் இன்றி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அம்பலூர் கிராமத்தில் அங்கன்வாடி மையம் அருகே திறந்தவெளி ஆழ்துளை கிணறு மூடப்படாமல் உள்ளது. ஆழ்துளை கிணறு அருகே குழந்தைகள் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் பெற்றோர்கள் அச்சத்தில் உள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகர்பகுதியின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் கண்மாயில் சீமைக்கருவேல மரங்கள் அடர்ந்து காணப்படுகிறது. பல ஆண்டுகளாக கண்மாய் தூர்வாரப்படாததால் அந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு அபாயமும் ஏற்பட்டுள்ளது.
வேலூர் மாவட்டம் நெமிலி தேர்வு நிலை பேரூராட்சியில் 2 மாதங்களுக்கு முன் பழுதடைந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் இன்னும் சரி செய்யப்படவில்லை. பழுதை சரி செய்ய 25,000 ரூபாய் இல்லை என பேரூராட்சி தெரிவிப்பதாக மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் தெற்கு ஆதிதிராவிட குடியிருப்பு பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என கூறி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த பகுதியில் அமைந்துள்ள நீர்த்தேக்க தொட்டி இயக்கப்படவில்லை எனவும் ஆட்சியரிடம் முறையிட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கவுந்தப்பாடியில் பாரத் ஸ்டேட் வங்கியின் கிளையை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரியும் போராடும் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றக் கோரியும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே உள்ள நாகம்பட்டியில் புதிதாக மதுக்கடை அமைக்க முயற்சி நடப்பதை கைவிடக் கோரி ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். மதுக்கடை அமையவிருக்கும் இடம் அருகே கோவில் அரசு பள்ளி உள்ளதால் மக்களிடம் எதிர்ப்பு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த கிளாக்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் 2 டாஸ்மாக் கடைகளை அகற்றக்கோரி மதுக்கடைகளின் முன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே உள்ள மதுக்கடையும் புதிதாக அமைக்கப்பட்ட மதுக்கடையையும் உடனே அகற்ற வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். நாகை மாவட்டம் சிறுகாழி நகர்பகுதியில் இயங்கும் அரசு மதுபான கடை அகற்றக்கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட மதுபான கடை அங்கிருந்தும் அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கண்டிகையில் இருந்து வேங்கடமங்கலம் செல்லும் சாலையில் புதிதாக மதுக்கடை அமைக்கும் முடிவை கைவிடக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு எதிரே மதுக்கடை அமைக்க முயற்சி நடப்பதாக அப்பகுதி மக்கள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றனர். திருவண்ணாமலை நகராட்சி 3வது வார்டு முத்துவிநாயகர் கோவில் 2வது சாலையில் தெருவின் மையப்பகுதியில் மின்கம்பம் உள்ளது. அந்த சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் மின்கம்பத்தை அப்புறப்படுத்துமாறு அந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே முறையாக குடிநீர் வழங்கக் கோரி ராதாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் தனி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். முறையாக குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதி கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நாகை மாவட்டம் சிறுகாழியில் விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 25,000 வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், ஆண்டு முழுவதும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி கோயில் பேருந்து நிலையம் அருகே மதுக்கடை அமைக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதனை கைவிட வேண்டுமெனவும் வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் பாமகவினர் மனு அளித்தனர். நெடுஞ்சாலை கடைகள் மூடப்பட்ட நிலையில் மாற்று இடம் தேடும் பொது அதிகாரிகள் பொறுப்புடன் செயல்பட வேண்டுமெனவும் பாமகவினர் வலியுறுத்தினர். கோடை வெயிலால் ஏற்படும் தீ விபத்தை தடுப்பது குறித்து வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தீயணைப்புத் துறையினர் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகள் வழங்கினர். வாணியம்பாடி பேருந்து நிலையம் மற்றும் குடிசை பகுதிகள் அதிகம் உள்ள இடங்களில் தீ தடுப்பு குறித்து சுவரொட்டிகளையும் ஒட்டினர். விழுப்புரம் மாவட்டத்தில் மூடப்பட்டுள்ள டாஸ்மாக் கடையால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தங்களுக்கு சுழற்சி முறையில் மாற்றுப்பணி வழங்க வேண்டுமெனவும் டாஸ்மாக் பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாவட்டம் முழுவதும் மூடப்பட்ட 130 கடைகளில் பணியாற்றிய சுமார் 500 பேர் வேலை இழந்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நீதிமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்ட அம்பேத்கர் படம் அகற்றியப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் பிறந்தநாளன்று அவரது படமும் கல்வெட்டும் நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டது. அனுமதியின்றி அமைக்கப்பட்டதாக கூறி அவை அகற்றப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் தமிழக வாழ் உரிமை கட்சியினர் நாமம் போட்டு மண் சட்டி ஏந்தி சங்கு வாயில் கருப்பு துணியுடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. முறையான குடிநீர் விநியோகம் கோரி நெல்லை மாவட்டம் தாழையூத்து கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடந்த 15 நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் தாழையூத்து மக்கள் புகார் தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் குடிநீர் வழங்கவில்லை என கூறி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியலால் நகரின் மையப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த பாளையங்கோட்டையில் குடிநீர் வழங்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பகுதி மக்கள் மனு அளித்தனர். கடந்த 4 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி பாளையங்கோட்டை மக்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அடி அண்ணாமலை கிராம மக்கள் வருண லிங்கத்திற்கு மழை வேண்டி பூஜை நடத்தினர். பூஜையின் போது 10 நாட்களில் மழை வரும் என சாமியார் கூறியதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகம் செல்லும் பாதையில் உள்ள ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. பொதுப்பணித்துறை சார்பில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ள நிலையில் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் இணைப்பு ஏற்படுத்ததால் மேம்பாலம் மக்களுக்கு பயன் தராமல் உள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தள்ளுவண்டிகளில் கள்ளத்தனமாக மதுபாட்டில்களை விற்ற 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். கள்ளத்தனமாக மது விற்பவர்களுக்கு எதிராக அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர்.
நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் வாயிலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட சாமுண்டிபுரம் பகுதியில் மழை வேண்டி அப்பகுதியில் உள்ள கோயில் முன்பு ஒப்பாரி வைத்தும் கும்மியடித்தும் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வீதியில் அமர்ந்து கஞ்சி குடித்து வழிபாடு நடத்தினர். கோவை வீரகேரளம் பகுதியில் உள்ள டாஸ்மாகை மூடக்கோரி மதுக்கடை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மதுக்கடையால் இடையூறுக்கு ஆளாவதாக மாணவிகளும் வேலைக்கு செல்லும் பெண்களும் தெரிவிக்கின்றனர். தீத்துண்டு வார விழாவை ஒட்டி நெல்லை மாவட்டம் தென்காசியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டறிக்கை அளிக்கப்பட்டது. ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் பள்ளி மாணவர்களிடம் தென்காசி தீயணைப்பு பிரிவினர் துண்டறிக்கை வழங்கினர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள சராட்சியர் தங்கும் குடியிருப்பு தோட்டத்தில் உள்ள சந்தன மரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஏற்கனவே சந்தன மரம் திருடு போன நிலையில் தற்போது வரை பாதுகாப்புக்கு ஆள் இல்லாமல் உள்ளது. அரசு பணி கோரி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் இருவர் மனுளித்தனர். கல்வி தகுதிக்கேற்ற பணி, தொழில் கடன் வழங்குமாறு மனுவில் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். 5 ஆண்டுகளாக சத்துணவு அமைப்பாளர் பணிக்கு முயற்சித்து வருவதாகவும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்றும் இருவரும் வேதனையுடன் கூறினர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு தலைமை அஞ்சல் நிலையம் முன் மாவட்ட விவசாய சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. 1 மாதத்திற்கு மேலாக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என காஞ்சிபுரம் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அகற்றப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கக்கோரி டாஸ்மாக் பணியாளர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனுளித்தனர். மாவட்டம் முழுவதும் 167 கடைகள் மூடப்பட்ட நிலையில் அதில் பணியாற்றியவர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கடமடை கிராமத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீத்துண்டு நாளையொட்டி ஊராட்சி நடுநிலை வளாகத்தில் நடத்தப்பட்ட இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர். 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் தமிழ் மாநில விவசாய சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வறட்சி நிவாரண நிதி, ஆண்டு முழுவதும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. ஈரோடு மாவட்ட அரச்சலூர் அருகே வினோபா நகர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வீடுகளின் மேற்கூரைகள் இடிந்து சேதமடைந்தன. காற்றில் மரங்கள் விழுந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றால் பாதிக்கப்பட்ட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் நாவிதம்பூர் கிராமத்தில் 30 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை என கூறிய அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனுளித்தனர். குடிநீர் வழங்க மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள திருப்பாலைக்குடி கடற்கரை முழுவதும் குப்பை நிறைந்து சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படுகிறது. குப்பையை அகற்ற ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். சிவகாசி செங்கமல நாச்சியார்புரம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டுள்ள கலையரங்கம் முற்றிலுமாக சேதமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இதை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்கு உட்பட்ட பாலாஜி நகர் செல்லும் சாலையில் மழைநீர் செல்ல அமைக்கப்பட்ட ரயில்வே பாலத்தில் கழிவு நீர் தேங்குகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மழை வேண்டி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள அடிலம் கிராமத்தில் மகாபாரத திருவிழா நடத்தப்பட்டது. பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான பீமன் துரியோதனனை கொல்லும் நிகழ்வான துரியோதனன் படுகளம் இன்று நடைபெற்றது. துரியோதனன் படுகளம் நடத்தினால் மழை வரும் என அப்பகுதி மக்கள் நம்புகின்றனர். சேலம் மாவட்டம் கொண்டாலம்பட்டியில் உள்ள கார் பழுதுபார்க்கும் பட்டறையில் காவலாளியாக வேலை பார்த்த அருணாச்சலம் என்பவரை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு 2 சொகுசு கார்களை 4 பேர் கொண்ட கும்பல் திருடி சென்றனர். படுகாயமடைந்த காவலர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த ஆலடி நத்தம் கிராமத்தில் போதிய குடிநீர் வசதி செய்து தரக்கோரி காலி குடங்களுடன் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுளித்தனர். ஆலடி நத்தம் கிராமம் வழியாக செல்லும் வைகை கூட்டு குடிநீர் குழாய் மூலம் தங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பெண்ணகரம் மற்றும் பெருமத்தூர் கிராமங்களில் குடும்ப அட்டைகளுக்கு நியாய விலைக் கடைகளில் மண்ணெண்ணெய் வழங்குவதில்லை என கூறி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுளித்தனர். மனுவை பெற்ற ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நஷ்ட ஈடு வழங்காத அரசு பேருந்து வேலூர் பேருந்து நிலையத்தில் வைத்து ஜப்தி செய்யப்பட்டது. விபத்தில் உயிரிழந்த சுகுமார் என்பவரின் குடும்பத்திற்கு 23 லட்சம் ரூபாய் வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நஷ்ட ஈடு வழங்காத நிலையில் அவமதிப்பு வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் பேருந்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பழனியாண்டவர் குடியிருப்பு பகுதியில் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாமல் விடப்பட்டதால் அந்த பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. நகராட்சி ஊழியர்களின் பள்ளத்தை மூட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அரசு பள்ளியில் போலி பணி நியமன ஆணை மூலம் ஆசிரியர் பணிக்கு சேர முயற்சித்ததாக சென்னையைச் சேர்ந்த மகேஸ்வரி மற்றும் ராஜசேகர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.
ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அடுத்து எழுமாத்தூரில் அகற்றப்பட்ட மதுக்கடை பாரதி நகரில் திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் இறங்கினர். குடியிருப்பு பகுதியில் மதுக்கடை அமைக்க முயற்சி நடப்பதாக மக்களிடமிருந்து விமர்சனமும் எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கங்காகுளம் பகுதியில் ஆதி திராவிடர் மக்களுக்காக 5 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சமூக நலக்கூடம் 2 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கிறது. சமூக நலக்கூடத்தை திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாகும். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வறட்சி நிவாரணம் கேட்டு விவசாய தொழிலாளர்கள் சங்கம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி மற்றும் நகராட்சியில் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றிய பெண்களுக்கு 5 மாதங்களாக ஊதியத் தொகை வழங்கவில்லை என கூறி நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஒதுக்கப்பட்ட கட்டடத்தை வேறிடத்திற்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து வீடு மற்றும் கடைகளில் கருப்பு கொடி ஏற்றிய பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டடத்தை புத்திரகவுண்டாம்பாளையத்தில் கட்ட முயற்சி நடப்பதாக அவர்கள் குற்றம் எழுப்பினர். தேனி மாவட்டம் போடியில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை மூடக்கோரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் செயல்படாது என போடி தாசில்தார் உறுதியளித்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 6 மாதங்களாக ஊதியத் தொகை வழங்கவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்துமாறு போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பெரியார் நகர் சிறுகுளம் கண்மாயில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கோயில் இடிக்கப்பட்டது. கோயிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் சமாதானத்தை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றபின் கோயிலை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கோவை சுங்கம் பகுதியில் உள்ள காமராஜ் நகருக்கு குடிநீர் தருவதில்லை என கூறி பொதுமக்கள் சுங்கம் திருச்சி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். தீரன் சின்னமலை பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே ஓடாநிலை பகுதியில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முனியம்பட்டி கோரணம்பட்டி ஊராட்சியில் உள்ள தோப்புக்காடு பகுதியில் புதிதாக மதுக்கடை அமைக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுக்கடைக்கான கட்டுமானப் பணி நடக்கும் இடத்தில் பொதுமக்களும் பாமகவினரும் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அருகே சங்ககிரி அருகே அழகப்பாளையம் பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஸ்மார்ட் கார்டு வழங்கினார். விழாவில் 24,000 பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்பவர்களை தடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகள் மூடப்பட்டதை அடுத்து கள்ளத்தனமாக பல இடங்களில் மது விற்கப்படுவதாக புகார் எழுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடலூர் மாவட்ட எல்லையில் உள்ள தென்னம்பாக்கம் கிராமத்தில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அழகுமுத்து அய்யனார் சித்தர் கோயிலில் மனிதர்கள் கார் வீடு உடல் உறுப்புகள் போன்ற உருவபொம்மைகளை நேர்த்திக்கடனாக செலுத்தி பக்தர்கள் வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த சத்திநாயக்கம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பல கிராமங்களில் குடிநீர் சாக்கடை கழிப்பிடம் மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை. குடிநீர் தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக உள்ளதாக கூறும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டார அலுவலகம் முன் தமிழ்நாடு காவிரி வாழ் மக்கள் மற்றும் விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. வறட்சி மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு காரணமாக உள்ள மணல் குவாரிகளை மூடக்கோரி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. மேலும் பல ஆண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு.